Class 12th Accountancy Chapter 2 Exercise Sum Number 2. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எதுவும் போடுறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம் என்ன மாடலில் இருக்கோ இல்லஸ்ட்ரேஷன் சமும் பார்த்தீங்கன்னா அதே மாடலில் தான் இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் 1 பார்த்தோம்னா இல்லஸ்ட்ரேஷன் 1 சேம் மாடல், எக்ஸசைஸ் 2 இல்லஸ்ட்ரேஷன் 2 சேம் மாடல். ஸோ நான் ஒரு எக்ஸசைஸ் சம் போட்டுட்டு இல்லஸ்ட்ரேஷனை அப்படியே நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் சம் பார்த்தோம்னா ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019. ஸோ நான் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு சர்வீஸ் மோட்டிவோட நடத்துகிற பிஸ்னஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ப்ராஃபிட் மோட்டிவோட பிஸ்னஸ் நடத்த மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கேஷ்லாம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நமக்கு கேஷ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறது தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தட். என்ன பண்ணுவாங்கன்னா டெபிட் சைடில் ரெசிப்ட், கிரெடிட் சைடில் பேமெண்ட், இதெல்லாம் போட்டு பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் க்வெஸ்சன் நமக்கு எதை எந்த சைடில் போடணும் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து நமக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் அட் பேங்க்னு கொடுக்கல, இல்லை பேங்க் பேலன்ஸ்னு கொடுக்கல, பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் கடன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேமெண்ட் சைடில் தான் நம்ம போடுவோம், கிரெடிட் சைடில். ஓகேவா, பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது இல்லை கேஷ் அட் பேங்க்னு கொடுத்தா தான் நம்ம ரிசிப்ட் சைட் டெபிட் சைடில் போடணும். இது பார்த்தோம்னா கேஷ் இன் ஹேண்ட், அப்போ கையில் கேஷ் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் பார்த்தோம்னா நம்ம ரிசிப்ட் சைடில் போடுவோம், அதாவது டெபிட் சைடில் போடுவோம். ஸோ இதை நம்ம என்னென்னு போடணும்னு பார்த்தீங்கன்னா 2 balance brought down அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி இந்த 1000 போடுவோம். அங்கே பார்த்தோம்னா இது நம்ம கிரெடிட் சைடில் போடுறதால பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லிட்டு இந்த 6000 போடுவோம். அடுத்து வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ், இது வந்து வேஜஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ இது பேமெண்ட் சைட். சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா இந்த 3 இயர்ஸ்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன்னாலே நம்ம ரிசிப்ட் சைடில் தான் போடுவோம், நம்ம தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 இயருக்கு தனித்தனியாக கொடுத்ததால இது மூணுக்கு நம்ம இன்னர் காலமில் போட்டு அவுட்டர் காலமில் இந்த டோட்டல் அமௌண்ட்டை வெளியில் போடணும். அடுத்து பார்த்தோம்னா வேஜஸ் எட் டு பி பெய்டு, என்னன்னா வேஜஸ் நம்ம இன்னும் பே பண்ணலை, இனிமே தான் பே பண்ணணும். ஸோ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்னும் பே பண்ணாத எக்ஸ்பென்சஸ் இது. இது நம்ம என்ன சொல்லியிருக்கனா அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் டிப்ரிசியேஷன், இந்த 3 ஐட்டமும் இதில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது நம்ம போடவே கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ பேமெண்ட் சைட். ஆனரேரியம் பெய்டு, இதுவும் நம்ம பேமெண்ட் சைடில் பே பண்ணியிருக்கோம். வாட்டர் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ், இந்த மாதிரி சார்ஜஸ்னாலே நம்ம பே தான் பண்ணிருக்கோம்னு அர்த்தம், பேமெண்ட் சைடில் போடணும். ரிசீவ் பண்ணியிருந்தா ரிசீவ்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அது எல்லாமே பேமெண்ட் தான், சப்ஸ்கிரிப்ஷன் டிவிடெண்ட் தவிர. மேட்சும் எக்ஸ்பென்சஸ் செலவு, இதுவும் நமக்கு பேமெண்ட். ஸ்போர்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம தானே பே பண்ணியிருப்போம், நம்ம வாங்கினா கேஷ் நம்ம தான் பே பண்ணியிருப்போம். ஸோ பேமெண்ட் சைடு. மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட், ரிசீவ் பண்ணதால ரிசிப்ட் சைடு. லீகசிஸ் இதுவும் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ ரிசிப்ட் சைடு. ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸை நம்ம தான் பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் பார்த்தோம்னா அது க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தோம்னா கேஷ் பேலன்ஸுக்கு க்ளோசிங் அவங்களே கொடுத்துட்டாங்க, இது வந்து கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம எங்கே கண்டுபிடிப்போம், பேமெண்ட் சைடில், இதையும் நம்ம பேமெண்ட் சைடில் போட்டுடுவோம். டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ இது நம்மளுக்கு ரிசிப்ட் சைட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்ம போட்டுட்டு நம்ம இப்போ இதில் பேலன்ஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பார்த்தோன்னா கேஷோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக எல்லா சம்லையும் கண்டுபிடிப்போம், ஆனால் கேஷோட க்ளோசிங் பேலன்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்கிற க்ளோசிங் பேலன்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேங்கோடது. ஓகேவா, பேங்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பேங்கோட க்ளோசிங் பேலன்ஸ். சம்மோட ஃபார்மட் பாருங்க, இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st March 2019. இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு கேஷ் இன் ஹேண்ட்னு கொடுத்துருக்கத கேஷ், நம்ம கேஷோட பேலன்ஸை டெபிட் சைடில் போடுவோம். 2 balance ப்ராட் டவுன் சொல்லி கேஷோட பேலன்ஸை 1000 போட்டிருக்கோம். பேங்க் நமக்கு ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ், அதனால இங்கே கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் பேலன்ஸ், ஓவர் டிராஃப்ட் அப்படின்றதால கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு 3 இயர் கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் போட்டிருக்கோம். ரிசிப்ட் எல்லாமே நம்ம இங்கே ரிசிப்ட் சைடில் போட்டிருக்கோம். மற்றபடி பேமெண்ட் எல்லாமே நம்ம பேமெண்ட் சைடில் போட்டிருக்கோம். இதில் என்ன நம்ம போடலன்னா வேஜஸ் எட் டு பி பெய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அது நம்ம இதில் போடக்கூடாது. அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் டிப்ரிசியேஷன் போடக்கூடாது. ஸோ அந்த 3 ஐட்டம் போடக்கூடாது அப்படின்றதால இது வேஜஸ் எட் டு பி பெய்ட் அப்படின்ற அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை நம்ம இதில் போடலை. அடுத்து என்ன பண்ணிருக்கோம்னா இதுல கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் எப்பவுமே நம்ம தான் கண்டுபிடிப்போம், இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்ல போடுற மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்ல போடணும். கேஷோட க்ளோசிங் பேலன்ஸும் போட்டாச்சு, கேஷ்
இன் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 300 போட்டாச்சு நம்ம. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது பேங்கோட க்ளோசிங் பேலன்ஸா இருக்கும். சோ நம்ம ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த சைடு தான் ஜாஸ்தி அமௌண்ட் இருந்தது. இது எல்லாமே டோட்டல் பண்ணா இங்க 20,700. சோ இங்க இதை டோட்டல் பண்ணி இங்க ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்து இங்க இருக்க இந்த அமௌண்ட் வரைக்கும், அதாவது இங்க இருந்து இந்த அமௌண்ட் வரைக்கும் ஆட் பண்ணி நம்ம லெஸ் பண்ணா நமக்கு லெஸ் பண்ணி கிடைக்கிற பேலன்ஸ் தான் இந்த கேஷ் இன் பேங்க். ஓகேவா? கேஷ் அட் பேங்க், பேங்க்ல இருக்கிற கேஷ், அதாவது பேங்கோட க்ளோசிங் பேலன்ஸ் 2400. இந்த 2400 தான் இந்த சம்மோட ஆன்சர். சோ அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்த்தோம்னா நமக்கு இதே மாடல் தான் இருக்கும். இங்க ஓபனிங் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப டெபிட் சைட்ல 2 பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டு கேஷ் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 போடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் மேட், இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வாங்கியிருக்கோம், வாங்கியிருந்தா நம்ம கேஷ் பே பண்ணிருப்போம். சோ இது பேமெண்ட். ஆனரரியம் பெய்டு, பே பண்ணா பேமெண்ட். டொனேஷன் ரிசீவ் பண்ணா ரிசிப்ட். ஆடிட் ஃபீஸ் பே பண்ணிருக்கோம், சோ பேமெண்ட். லாக்கர் ரெண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம், ரிசிப்ட். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சரை சேல் நம்ம சேல் பண்ணா நமக்கு தானே கேஷ் கிடைக்கும், சோ இது ரிசிப்ட் சைடு. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், செலவுகள் கே பேமெண்ட் சைடு. போஸ்டேஜும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட். எக்ஸ்பென்சஸ் குடுக்கலனாலும் இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். நீங்க இதெல்லாம் ஃபைனல் அக்கௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்ட்டு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணிருக்கோம், சப்ஸ்கிரிப்ஷன் எப்பவுமே நமக்கு ரிசிப்ட் தான். சோ நம்ம க்வெஸ்சன்ல மார்க் பண்ணது எல்லாமே நம்ம சேம் மெத்தட்ல சம் போட்டுட்டு நம்ம லாஸ்டா பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்டோட க்ளோசிங் பேலன்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் ஒன்லயும் அதே மாதிரிதான், ஓபனிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க, நீங்க பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது க்ளோசிங் பேலன்ஸ். ரெண்ட் பே பண்ணிருக்கோம், பேமெண்ட் சைட் ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கீங்க, சோ பேமெண்ட். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ் பண்ணிருக்கீங்க, ரிசிப்ட். பில்டிங் பர்ச்சேஸ் பண்ண நம்ம தான் கேஷ் பே பண்ணுவோம், பேமெண்ட். ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுத்திருக்கோம், பேமெண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் எப்பவுமே நமக்கு ரிசிப்ட் தான். சோ இதுவும் நமக்கு அதே மெத்தட், நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். நம்ம லாஸ்டா ஃபைனலா கண்டுபிடிக்கிறது தான் க்ளோசிங் பேலன்ஸ்.